பாஜகவை சேர்ந்த திருமதி அலிஷா அப்துல்லா அவர்கள் அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். பொண்ணு எப்படி பிடிச்சிருக்க பாத்தியா, சின்ன தம்பில வர்ற குஸ்பு மாதிரி கும்முனு. ஆமையா, அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. நமக்காக அம்பட்டு பிள்ளை புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹிந்தி ஏன் கத்துக்கணும்னு நிறைய உதாரணங்கள் கொடுப்பாங்க. அச்சா கிரவுண்ட் ஹே அந்தமான் மே பஹுத் ஜாதா காம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா நீங்க சமீபத்துல கொடுத்த அந்த உதாரணம், யாராவது ஒரு நாலு வாலிபர்கள் வந்து பெண்கள்கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அவங்களை நீங்க திட்டலாம், அவங்களை எதிர்த்து பேசலாம், அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் எப்படிண்ணே, எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. நமக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்மளோட சேஃப்டி இருக்கு அப்படின்னா, நம்ம நிர்பயா இருக்கும் போது அந்த பொண்ணு ஹிந்தி தெரியும், தெரிஞ்சுதானே இப்படி ஆச்சு, அப்ப நம்ம அதை பேச முடியாது. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. இருக்கிறாங்க சில பேர், நம்ம தலைவர் அண்ணாமலை கூட இது வந்து நிறைய இத பத்தி பேசினாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாது, ராஜா யதார்த்தமா பேசுவான், நடிக்க தெரியாது, அதனால தெரியல. பேர் என்ன? இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர் சி. இதே விபி துரைசாமி நடிகை நயன்தாரா பத்தி எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசினார்னு பாத்துருப்பீங்க. நயன்தாராவுக்கு என்னையா நயன்தாராங்கிறத விட ஒன்பது தாரான்னு சொல்லிடலாம். உன்னை எந்த சேர்ப்பால் அடிக்கலாம்? என்ன என்ன பேசுவீங்களாடா? அவங்க இடத்துல இருந்து யோசிக்கவே மாட்டீங்களா? நம்ம வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்கடா, அத மனசுல வச்சுட்டு பேசு. திருமதி குஷ்பு பேசுறது தப்புனா திருமதி நயன்தாராவ பேசுறதும் தப்பு தானே? இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? ஐயோ, இவனுக்கு எப்படி புரியல? சோடா கொண்டு சொல்லிட்டா. நீ தட்சணம் வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுடைய பயணம்? சூப்பரா போகுது. இப்போ என்னடா என்னமோ வேதி போற மாதிரி சொல்ற. இப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து ஃபீல்ட் வர்க்ல இறங்கிட்டேனா. ஐயோ, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். நவம்பர் 13th பெரிய மெடிக்கல் கேம்ப் நாங்க வந்து பண்றோம். இப்போ மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போறோம். நல்லது செய்யறியா? அப்படி நூறு விட்டு ஓடி போயிரு. பெண்கள் ரொம்ப தைரியமா தட்டி கேட்கணும். இப்போ சில பேர் வந்து தப்பா பேசுறாங்கன்னா, ஆனா உங்க கட்சிக்குள்ளே ஒருத்தர் வந்து இன்னொரு பெண்ணை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதை நீங்க தட்டி கேட்டீங்களா? இல்ல ஒருவேளை அடுத்த முறை விபி துரைசாமியை பார்க்கும் போதாவது ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு கேப்பீங்க? நான் கண்டிப்பா கேப்பேங்க. பாஜகவின் தலைவரா அண்ணாமலை அவருடைய தலைமையில தான் நீங்களும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவர் எப்படி இருக்காரு? அப்ரோச் பண்ணக்கூடிய தலைவரா இருக்காரா? அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு? ஓ மாமன் மச்சான், யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற. நல்ல பேங்க்கு அவங்க அப்ரோச்சபிள், கெட்ட பேங்க்கு அப்ரோச்சபிள் இல்ல. ஐயோ, நம்மளோட லாஸ்ட் இன்டர்வியூல நீங்க பேசியிருந்தப்ப எம்பி ஆகணும்னு சொல்லிருந்தீங்க. ஆமா, ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகல லட்சணம் வேணும் இல்ல. எம்பி ஆகணும்ன்ற கனவு இன்னும் உறுதியோட தான் இருக்கீங்களா, இல்ல அதுல ஏதாவது முடிவுல மாற்றம் இருக்கா? முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நிறைய வேலை செய்யணுங்க ஃபர்ஸ்ட். ஐ ஹேவ் டு டு, ஏன்னா சும்மா வந்து நான் பேச இன்டர்வியூ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அப்புறம் என்ன? அதாவது தமிழ்நாட்டுல நீங்க உங்களை சொல்லிருந்தீங்க, கட்டாயப்படுத்தினாங்க என்ன தமிழ் படிக்கிறதுக்கு. என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்கறியா? ஒரு வேலை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. என்னுடைய விருப்பங்க, நான் என்ன லாங்குவேஜ் வேணுமோ படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஹிந்தி வந்து கண்டிப்பா படிக்கணும்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு முரண்பாடா இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கிறோம், ஆனா தமிழ் கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்ற நீங்க, ஹிந்தி மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன? உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயம் தான். ஹிந்தி வந்து கண்டிப்பா வந்து தேவை. அந்த செயல்படுங்க.
நீ போடுவா பரதேசி உன மீட்ல வந்து மிதிக்கிறான். இன்னொன்னு வந்து நீங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்ன்ற அடிப்படையில இவங்க போய் பிஜேபியில சேர்ந்திருக்காங்களே, அதுல இவங்க சேர்ந்தாங்களேன்னு சொல்லி எவ்ரி டைம் உங்களுடைய சோசியல் மீடியா போஸ்டா இருக்கட்டும், உங்க வீடியோஸா இருக்கட்டும், அதிகமா வரக்கூடிய கமெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கு, அதெல்லாம் பாக்குறீங்களா? ஆமா, கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எல்லாமே என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. இல்லையே கட்டி வச்சு வச்சா அவ்வளவு சொன்னாங்க, உனக்கு எப்படா தெரியும்? நான் வந்திருந்தேனே நம்ம தலைவர் கூட நம்ம தமிழ்நாடு பிஜேபியில பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இத என்னால மட்டுமல்ல இந்த நாட்டில இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. சேஃப்டி இருக்கா? ஆஃப் கோர்ஸ் சேஃப்டி இருக்கு. எனக்கு பத்திரிகையாளர்களை அண்ணாமலை நடத்துற விதம் அது சரியா? 100% கரெக்ட். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிரா. குரங்குன்னு சொல்றது கரெக்டா? இல்ல இல்ல 100% கரெக்ட். ஆஹா, இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? அவங்க மாதிரி யாருமே பிரஸ் ஹேண்டில் பண்ணதுக்கு யாருமே நம்ம உலகத்துல இல்ல அந்த மாதிரி சொல்ல முடியும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தே நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறான். அவங்க மனசு அவ்வளவு தங்கம். நான் ஒரு சும்மா ஒரு 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 லைன்ல சொல்றேன்னா, அவங்க மனசு வந்து ரொம்ப தங்கம் மாதிரி. பாக்குறதுக்கு நல்லா பிளசன்ட்டா இருப்பாங்க, ஆனா ராங் இடத்துல வந்து டச் பண்ணுனா எரியும். இனிமே நீ ரெடிமேடு மண்டல மட்டும் உள்ள வருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.